Smoking causes cancer. Smoking kills. Liquor drinking is injurious to health. Pugai pidippadu puttunoye undakkum, uyire kollum. Madu arandadal udal nalathirku teengu vilavaikkum. அந்த மூணு பேரையும் கொலை பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் ஒவ்வொரு தலைக்கும் கொலை பண்ணுறதுக்கு எனக்கு 50 லட்சம் ரூபாய் வேணும். இதில் எந்த டிஸ்கஷனும் இருக்கக்கூடாது. ம், ஓகே. ம், எனக்கு பயப்படலண்ணா, நான் கேட்டது கிடைக்கலண்ணா, இதான் நடக்கும். நான் உங்களை சும்மா கொல்ல போறதில்ல, டார்ச்சர் பண்ணி சாகடிக்க போறேன். பசாரி சார், எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இவனுங்களை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்காக இவனுங்களை இப்படி டார்ச்சர் பண்ணணும்? முருகா, இவங்களோட சாவு அதி பயங்கரமானதா இருக்கணும். இதை பார்க்குற எவனோ நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. இங்கே எப்பவும் நான் மட்டும்தான் ஹீரோவாக இருக்கணும். சார், அவங்க மூணு பேரையும் கொண்டுட்டோம். நம்ம ஆல்ரெடி சாவடிச்சவனுங்க எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து போடுங்க. கொண்டு வாப்போ. எஸ் சார், நான் இழுத்துட்டு போய் அவனுங்களோட சேர்த்து போடுங்க. சீக்கிரம் நியூஸ். மும்பையில் புகழ்பெற்ற போலீஸ் ஆபீசர் நாராயண பசாரி ஃபேக் என்கவுண்டர் ரிப்போர்ட். பசாரி அண்டர் மாஃபியா கிரிமினல்ஸ் என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள மிருகத்தனமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணதா ஹைகோர்ட்டே முன் வந்து வழக்கு போட்டிருக்கு. அவங்கள டார்ச்சர் பண்ணி கொண்டது அண்டர்வேர்ல்ட் கேங்ஸ். நானும் என் டீம் அங்க போய் சேர்ந்து அந்த மொத்த கேங்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆனா சார், என்கவுண்டர் பண்ணதுக்கு முன்னாடி ஏன் அவ்வளவு டார்ச்சர் பண்ணனும்? எதுக்கு? நான் இதுக்கு முன்னாடி நாங்க அவங்கள பலவாட்டி எச்சரிச்சவங்க கேட்கல, அதனால தான் செய்ய வேண்டியதா போச்சு. பசாரி சார், உங்க மேல இவ்வளோ பெரிய பழிய போட்டிருக்காங்க, இதுக்கு உங்களோட பதில் என்ன? நான் எது செஞ்சாலும் அது சிஸ்டத்துக்காக தான் செய்வேன். என உண்மை என் பக்கம் இருக்கு. பசாரி பக்கம் உண்மை இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்க ஹைகோர்ட்ல இருந்து நாராயண பசாரி கேஸ் ஃபைல் ஹேண்டில் பண்ண ஹைகோர்ட் பெஞ்ச் மெம்பர்ஸ் ஒரு ஸ்பெஷல் என்கொயரி டீம் அப்பாயிண்ட் பண்ணிருக்கு. ஹாஸ் இட்ஸ் சீஃப், சென்னையை சேர்ந்த ஐபிஎஸ் ஆபீசர் சிவாஜி கணேசன் ஹஸ் பீன் அப்பாயிண்டட். நீ செஞ்ச மிஸ்டேக் என் கண்ணை பார்க்காம இருந்தது. கண்ணை பார்த்தா நெக்ஸ்ட் மூவ் தெரிஞ்சிடும். கம் ஆன், லெட்ஸ் ட்ரை அகைன். கம் ஆன். Thank you.
நான் உன்னை என் கண்ணை பார்க்க சொன்னேன். முகத்தில் ஃபைட்டுனா கான்சன்ட்ரேஷனை மண்டையில் ஏற்றிக்கணும். 2018ல் எல்லார் கையிலையும் கன்ஸ் வந்துருச்சு கோச். இந்த ஃபைட்லாம் எதுக்குன்னு கேட்கலாம். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ம் சார், எஸ்ஐடிங்கிறது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது போலீஸ் ஆஃபீஸர் மேலே என்கொயரி வைக்கணும்னா வேறு ஸ்டேட் ஆஃபீஸரை அதை என்கொயரி பண்ண அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. என்கொயரி நேர்மையாக இருக்கணும்னு. யாருப்பா அந்த ஆஃபீஸரு? பசாரி தான். பசாரியா? பசாரிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ரசிகர்கள் உண்டுப்பா. நானும் கூட சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். மும்பையில் இருக்கிற மாஃபியா மொத்தத்தையும் அழிச்சது அவர் தான். அஃப்கோர்ஸ். பசாரியை தெரியாதவங்க யார் இருக்காங்கப்பா? இப்போ சடனாக எதுக்காக அவர் மேலே என்கொயரி? ஜஸ்ட் என்கொயரிப்பா. நேதாஜி மேலே கூட சந்தேகப்பட்ட சிஸ்டம் பா இது. நல்லதுப்பா. எது எப்படியோ இந்த கேஸ்னால இப்பவாவது உன் பொண்ணை பார்க்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. Hi Shalu. Hi Daddy. எப்படி இருக்கீங்க? I'm fine ma. நான் மும்பை வர போறேன். என்ன பார்க்கிறதுக்காகவா? அப்படியே வெச்சுக்கலாம். அப்படியே வேலையும். அங்க என்ன ஜாப்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க? அதானே பாஸ். ஹாய் பாஸ். ஹே பிரசாத், ஹவ் ஆர் யூ? ஹவ் யூ மேன். அப்போ பார்த்த மாதிரியே அப்படியே இளமையாக இருக்கீங்களே பாஸ். பாஸ் நான் சொன்னேன்ல மிஸ்டர் ஜான். ஹே ஜான். சார், உங்களை பற்றி பிரசாத் நிறையா சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் சொல்லிட்டானா? உங்களை பற்றி பேசலைன்னா எங்களுக்கு பொழுதே போகாது. ப்ளீஸ் கம் போலாங்க. ஹே ஜான், வேர் ஆர் யூ ஃப்ரம்? டெல்லி சார். நைஸ். பிரசாத், மும்பையில் எப்படி இருக்கு? சிவாஜி கணேசன் அவன் சென்னையிலிருந்து இங்கே வந்து எனக்கா படிக்க போகிறானா? முருகா சார், சுவாமியை தூக்க சொல்லிட்டு குருக்கிட்ட சொல்லு. ஏற்கனவே ரெண்டு வார்னிங் கொடுத்தாச்சு. இந்த முறை வார்னிங் இல்லை, மர்டர் தான். பாஸ், மும்பையில் அண்டர்வேல் கேங்ஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. குட்டி குட்டி டீமாக ஃபார்ம் ஆகி ரவுடித்தனம் பண்ணுறாங்க.
பசாரி சார் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரை விசாரிக்க நீங்க வந்திருக்கீங்க. ஹே, இந்த மாதிரி கிரைம்ஸ் கிரிமினல்ஸ் எல்லா சிட்டிலயும் இருக்குறதுதான். ஏன் மும்பை மட்டும் ப்ளேம் பண்ற? சார், உண்மையே சொல்லணும்னா நாட்டில் இப்போ இருக்க நிலமையில் மற்ற சிட்டியை நம்ம கம்பேர் பண்ணும்போது மும்பை சிட்டி தான் சார் பீஸ்ஃபுல். ஹலோ ஷாலு, வந்துட்டேன். இப்போ தான் ரீச் ஆனே. பிரசாத் அங்கிள் தான் பிக்கப் பண்ணார். அவருக்கு ஹலோ சொல்லு. ஹாய் குட்டி பொண்ணு. ஹலோ அங்கிள். நீ மும்பையில் தான் இருக்கேன்னு அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை தெரியுமா? பரவாயில்ல, இந்த கேஸ்னால நம்ம மறுபடியும் மீட் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, பசாரி சாருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க ஏதோ ஒரு அண்டர் கேங் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. பசாரி சார் மாதிரி ஒரு கிரேட் ஆஃபீஸரை என்கொயரி பண்ணுறதுக்கு எனக்கே வருத்தமாக இருக்க. நம்ம டியூட்டியில் இருக்க பியூட்டியாக இதான பாஸ், எப்போ எங்கே என்ன நடக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது, ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அந்த விஷயத்தை பற்றி தேடி தேடி அலைஞ்சாது முழுசாக தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒன்றும் புரியல பாஸ். உனக்கு என்ன தாண்டா புரிஞ்சிருக்கு? இத புரிஞ்சுக்கிட்டேன். மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதா என்ன? எனக்கு தெரியல. பிரசாத் அங்கிள் எப்ப மீட் பண்ணாலும் சுட்டி பிள்ளை சார் மாதிரி. ஜான், என் பொண்ணு ஷாலு, இவளுக்கு டான்ஸ்னா உயிர். ரெண்டு வருஷமா இங்க மும்பையில டான்ஸ் இன்ஸ்டிடியூட்ல ட்ரெயின் ஆயிட்டு இருக்கா. இவ ஆசை தான் என் ஆசை. டாடி ஸ்கூல் சார் பா, ஏசியால நடக்க போற டான்ஸ் காம்படிஷனுக்கு நான் செலக்ட் ஆயிட்டேனே. வாவ். அம்மா, நீங்க எதுக்காக மும்பை வந்திருக்கீங்க? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அப்பா எனக்கு தெரியும், நாராயண பசாரி கேஸ்க்காக தானே. மீடியாவை பார்த்து தெரிஞ்சிருப்பா. நீங்க கூட அவரை கெட்டவர்னு நினைக்கிறீங்களா? இங்க நான் நினைக்கிறது முக்கியம் இல்லம்மா, என் ஜாபுக்கு உண்மையா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நானும் நீயும் வெளியே போறோம். சின்சியர் ஆஃபீஸர் சிவாஜி கணேசன் வந்துட்டான். ஏசிபி ராம்தாஸ் சாரை பார்க்கறதுக்காக கிரைம் பிரான்ச்சில் கால் எடுத்து வச்சிட்டான். சார், நாராயண பசாரி கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக என்னை எஸ்ஐடி சீஃபை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. Happy? But unfortunately... Sorry? நீங்க அப்பாயிண்ட் ஆகி வந்ததுல ஹாப்பி, பட் சொந்த டிபார்ட்மெண்டாலேயே விசாரிக்க வந்ததுல ஹாப்பி இல்லை சிவாஜி. அன்ஃபார்ச்சுனேட்லி சிஸ்டம். எஸ், சிஸ்டம். சுகர் எவ்வளோ? காஃபியில் சுகர் எவ்வளோ போடணும்? ஐ லவ் டீ சார். எஸ்ஐடியில் மும்பை போலீஸை பொறுத்த வரைக்கும் காம் தான். ஹைகோர்ட்டில் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறது? ஹாப்பி, ஆர்டரை ஒபே பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பாக சார். மும்பை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா ஹாப்பியாக செஞ்சு தரேன். தேங்க்யூ சார். நான் என் டீமை செலக்ட் பண்ணிட்டேன். பிரசாத் என் பழைய கொலீக், அகாடமிலேருந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். டீம் செலெக்ஷனுக்கு அவன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அவன் யாருன்னு தெரியலையே சார். நம்ம டிபார்ட்மெண்ட்ல பல வருஷம். சும்மா சொன்னேன், பிரசாத் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா ஹாப்பி இல்ல. ஏன் சார்? சொந்த டிபார்ட்மெண்டாலேயே என்கொயரி பண்றது தேவையா சார்? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்ல, நம்ம எல்லாரும் சிஸ்டம்ல ஒரு பாகம் தான். நோ தேங்க்ஸ். ஜோக். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
சத்தீஸ்கர் கேம்ப்புக்கு அப்புறம் இப்பதான் நான் உன்னை பார்க்கறேன். நீ இங்க கொஞ்ச நாள் நான் சேலத்துல வர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட வர்க் சின்சியாரிட்டியை பார்த்து என்னை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கிரைம் பிரான்ச் இன்வெஸ்டிகேட்ல என்னை டிசிபி அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. வாவ், கங்கிராட்ஸ். சரி சொல்லு, எப்பவாவது என்னை நீ மிஸ் பண்ணியா? போய் சொல்லாதடா, நான் இப்போ இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர். நீ எதுவும் மாறல, எப்பவும் ஹாப்பி. என்னோட சந்தோஷத்துக்கு காரணம் என்னோட கல்யாண வாழ்க்கை மட்டும் இல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? டிவோர்ஸ் கூட வாங்கிட்டேன். அவனோட வாழ்ந்தது போர் அடிச்சிருச்சு. டிவோர்ஸ் வாங்க இதை விட பெரிய ரீசன் வேற என்ன வேணும்? நான் டிவோர்ஸ் வாங்கினதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. சொல்லட்டுமா? உன்ன மாதிரி ஒருத்தனோட வாழணும், அப்பதான் லைஃப் போர் அடிக்காது. ஹே, நான் சும்மா ஜோக்குக்கு தாண்டா சொன்னேன். கீதா தான் உன்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தாண்டா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சி போச்சு. சரி, அதை விடு. ஷாலு எப்படி இருக்கா? டாடி, நீங்க எப்பவும் அம்மாவை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்களா? அப்பப்ப நினைப்பேன். மறக்க முடியுமா என் கண்ணு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்? அதை அவங்க டார்கெட் நான் தான். பாவம், உங்க அம்மா செத்துட்டாங்க. டாடி, அந்த இன்சிடென்ட்ல உங்க தப்பு எதுவும் இல்லைன்னு அம்மாக்கு நல்லாவே தெரியும். நானும் அப்படிதான் நம்புறேன். ஷாலுமா, அதனால தான் அதுக்கப்புறம் இந்த ஜாப் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க தலைவரே, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க கான்டாக்ட் டைரக்டா இன்ஸ்பெக்டர் ஜெனரலா போலீஸ் கிட்ட எல்லாம் வச்சிருக்கீங்க. குட். ஆனால் தலைவரே, நீங்கள் ஐஜி கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு விசாரிச்சு தெரிஞ்சிருக்கணும். நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டடா வெங்காயம். என் வாழ்க்கையில் எவன் வந்தாலும் நீ இல்லடா உன்னை படைச்ச ஆண்டவனை வந்தாலும் இதே கதி தான். ஹலோ சார், என் பேர் சிவாஜி. மும்பை ஹைகோர்ட் உங்க மேல போட்ட கேஸுக்காக எஸ்ஐடி சீஃபா நான் சார்ஜ் எடுத்திருக்கேன். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு முறை பார்க்கணும். ஓகே ஓகே சார். சார், மும்பை அண்டர் வேர்ல்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கு ஐ ஆல்வேஸ் அட்மைர் யூ சார். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். நான் ஏன் ஜாபை செஞ்ச மாதிரி நீ உன் ஜாபை செய்கிற, இட்ஸ் ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் சார். அந்த இன்சிடென்ட்டுக்காக நீங்கள் கோர்ட்டுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதை, இந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ஏதாவது மாத்தணும்னா ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர்.
என் ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறதுல ஐடியா இல்லை, அதான் கன்ஃபார்ம். அப்போ நீங்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னா இன்னைக்கு டேட்டை மென்ஷன் பண்ணி ஒரு சைன் பண்ணுங்கள். என் மேல அவருக்கு ரொம்ப கோபம், அதை நான் அவர் கண்ணில் பார்த்தேன். இருக்காதா பின்ன பாசாரி சார் பேரை கேட்டாலே ரவுடிங்கெல்லாம் உச்சா போயிடுவாங்க. அவர் முன்னாடி நின்று பேசவே நாங்களாம் பயப்படுவோம். டிபார்ட்மெண்ட்ல அவர் சீனியர் ஆஃபீஸர், அவர் பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே அவருக்காக வேலை செய்வாங்க. அண்டர்வேர் டான்ஸோட மொத்த டீடைல்ஸையும் அவர் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காரு. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது. தெரியாம ஒண்ணு பேசல, தெரிஞ்சுதான் பேசுறேன். இப்ப நீங்க தான் காமெடி பண்றீங்க மோசஸ். எவனாவது ஒருத்தன் உன்னை பிச்சரிய போறான். எப்போ பிச்சரிய போற? ஜோக்ஸ் அபார்ட் மீனா, கிரைம்ங்கிறது ஒரு லீகல் வேர்டு. எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லாரும் ஒரே மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. பசர் ஏன் அப்படி பண்ணாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் இருக்கான், மேபி ஹீ கேன் ஹெல்ப் யூ. பஜ்ரங்கி, எ சஸ்பெண்டட் காப். முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஒர்க் பண்ணாங்க, ஆனா இப்ப ரெண்டு பேரும் எனிமீஸ் ஆயிட்டாங்க. பட் பி கேர்ஃபுல் சிவா, அவ ஒரு அரக்கு இருக்க. நீங்கெல்லாம் யாருடா? பஜ்ரங்கி, நீங்கெல்லாம் யாரு? சிவாஜி. அதெல்லாம் இருக்கட்டும், நான் எதுக்காக உங்களை எல்லாம் நம்பணும்? வேற ஆப்ஷனே உனக்கு இல்ல. பசாரி போலீஸ்கார மட்டும் இல்ல, அண்டர்வேர்டுக்கெல்லாம் டான். அவன் ஃபுல்லா நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்காது சிவாஜி. இட் ஜஸ்ட் எ ஷோ மேன். அப்ப பசாரியோட ஷோ என்ன? ஒன்ட சொன்னா எனக்கு என்ன லாபம்? இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்தா கவர்மெண்டோட ரிவார்ட் கிடைக்கும். ரிவார்ட் காசுக்காக இல்ல, என்னோட பகைய தீர்த்துக்கிறதுக்கு செய்யறேன். அப்ப பசாரிய பத்தி உண்மைகளை சொல்ல, போய் மட்டும் சொல்லாத. என் நண்பனோட நல்லது கெட்டது தப்ப எப்படி சரியா செய்வாங்கறதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். பஜ்ரங்கி சொன்னதுல எதுல உண்மை இருக்கு, எதெல்லாம் போயினு கொஞ்சம் நல்லா விசாரிங்க. பஜ்ரங்கி சேஃப்டிக்காக டைட் செக்யூரிட்டி கொடுங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, பஜ்ரங்கியும் கூட.
சுவாமி. நான் பசாரி பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். பசாரியை பற்றி எனக்கு முழுசாக தெரிய வந்துருச்சா? நீ சாட்சி சொல்லணும். உயிருக்கு யார் கேரண்டி? இல்லை, பசாரி உன்னையும் கொள்ளலாம் என்னையும் கொள்ளலாம். அவன் நம்மளை நெருங்குறதுக்கு முன்னாடி அவனை ஃபினிஷ் பண்ணணும். பசாரியை பற்றின டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு வேணும். சொல்லு சிவாஜி. சார், நான் இன்வெஸ்டிகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ உங்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸில் உங்கள் சைன் வேணும். கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வர முடியுமா? ஒன்லி ஒன் சிக்னேச்சர் சார். ஓகே. ஒரு முறை இதை ஃபுல்லாக படிச்சிருங்க சார். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் சார். கோர்ட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சப்மிட் பண்ண போகிறோம் சார்.
உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா சிவாஜி? You have to hand over your guns. Stop! நான் எது செஞ்சாலும் சிஸ்டத்துக்காக தான் செஞ்சிருக்கேன். நானும் கூட அதே சிஸ்டம்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது ஹாப்பியான விஷயம் இல்ல. மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசிங்கம். ஆனா சார், நாராயண பசாரி ஃபேமஸ் சீனியர் போலீஸ் ஆபீசர். சொல்லப்போனா உங்க டிபார்ட்மெண்ட்லயே எல்லாரும் அவரை பெரிய ஹீரோ மாதிரியே பாத்துட்டு இருந்தீங்க. அப்புறம் ஏன் கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு? மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சார். அது வந்து அதிகாரம், பைசா, பவர் இதெல்லாம் மனுஷங்களை அப்பப்ப மாத்திக்கிட்டே தான் இருக்கும். பைசா மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆசைய அவன் என்னதான் மறைச்சு வச்சாலும் ஒரு நாள் கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். இப்ப என்னாச்சு, டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டே நல்லவன் மாதிரி வேஷம் போட்ட பசாரி இப்ப கெட்டவராயிட்டார்ல? இதத்தான் நான் அப்பவே சொன்னேன். பசாரி அரெஸ்ட் ஆயிட்டாரு. ஓகே, கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதோ யாருக்கு தெரியும்? ஆமா, நீ எங்க பக்கமா இல்ல பசாரி பக்கமா டவுட்டா இருக்கு. வரேவா, யூ ஆர் சோ இன்டெலிஜென்ட் மோசஸ். மோசஸ், மீனா சொன்னதான் கரெக்ட். கைது பண்றதுக்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம் இருக்கு, தண்டனை கொடுக்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்ல. அவ்வளவுதான் நம்ம சிஸ்டம். பசாரி கேஸ்ல நியாயம் கிடைக்குமானா கை சுத்தமான ஜட்ஜ் இருக்கணும். டாடி, பசாரிய நீங்க அரெஸ்ட் பண்ணத டிவில பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூட ஹீரோவா ட்ரீட் பண்றாங்க. அப்படியேமா? இப்ப அம்மா நம்ம கூட இருந்திருந்தா எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பாங்க. டாடி, நேத்து நைட் நான் அம்மாவை பார்த்தேனே. எங்கடா, கனவுலயா? இல்ல, வானத்துல நட்சத்திரமா பார்த்தேனே. அந்த நட்சத்திரம் உங்க அம்மானு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுமே. அம்மாவும் உங்களால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா? என்னால கண்டுபிடிக்க முடியாதா? கீதா எப்பவும் நம்ம கூட தான் இருப்பாங்க. டோன்ட் வரி டாடி. தேங்க் யூ ஷாலு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, மொத்த மும்பையும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இது ஹாப்பியான விஷயம் இல்ல, மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசிங்கம். ஆனா சார், நாராயண பசாரி ஃபேமஸ் சீனியர் போலீஸ் ஆபீசர். சொல்லப்போனா உங்க டிபார்ட்மெண்ட்லயே எல்லாரும் அவரை பெரிய ஹீரோ மாதிரியே பாத்துட்டு இருந்தீங்க. அப்புறம் ஏன் கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு? மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதிகாரம், பைசா, பவர் இதெல்லாம் மனுஷங்களை அப்பப்ப மாத்திக்கிட்டே தான் இருக்கும். பைசா மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆசைய ஒரு நாள் கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. மோசஸ், நீ மட்டும் டிபார்ட்மெண்ட்ல சேராம இருந்திருந்தா எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கும் ஜேசுதாஸ்க்கும் வேலையெல்லாம் போயிருக்கும். வேட்டக்காரா சிம்டாங்காரே, 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 மின்னலா மின்னுறா பார்வையால் கிளறா, அட்ட பீட்டு எத்தியே சொக்கத்தா வைக்கிறா. ஒத்தையா நின்னுதா தூள் கிளப்புவா, ரவுடி கேங் அத்தனைக்கும் ஆப்பு அடிப்பா, டானுக்கெல்லாம் தானு இவன் தானடா. சீன் போட்ட வச்சுதான் செய்யுவா. சிம்டாங்காரே, 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 சிம்டாங்காரே. ஓ யே, ஓ யே, ஓ யே, ஓ யே. போதையர் தேவத்த பார்வை ஒத்து பார்க்க ஜோடி சேர்.
மாடி பாட்டு பாடி இன்ப அலைகள் போலவே மேலே ஏறி கீழே இறங்கி கடலை போல மாறுவோம். ஸ்குவாட்ச் விஸ்கி ஓட்டுக்கா கலந்து குடி கேக்கா. மூக்கு முட்டை ஏத்துடா நானும் நீயும் தோஸ்துடா. உள்ள எதுவும் இல்லையே வெளிய வைக்கதா கொஞ்சம் குடிச்சாலே பல்ப் ஃபியூஸ் போவானா. சிக்க மாட்டா இந்த சிம் தாங்கார அடி சும்மா நீ சின்ன போடாத. ஹேண்ட்ஸம் டார்லிங் ஏ ஹார்ட்ல ஃபீலிங் இந்த காதல் எல்லாம் சாவடிக்கும் போத மாதிரி. ஆட்டம் போட பழக மன்மதா மூச்சு அடக்கி மூழ்கி முத்து எடுக்குவா. அப்புறம் மோசஸ் என்ன ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு போல. என்ன மறுபடியும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா? என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் தேவதே இறங்கி வந்தாலும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பாத்தமா சுத்தனமா கழட்டி விட்டமான இருக்கணும். அப்போ நித்யானந்தாக்கு சிஷியரா புரியா? மோசஸ் நீ மட்டும் அவருக்கு சிஷியனா போனா அவரு உனக்கு சிஷியனா ஆயிடுவாரு. ஓகே மீனா, ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐ அம் கமிங். Thank you. Okay. Bye. Bye, Moses. Bye. Boss kitta endu phone sir. Appa ivar yaar ra? Hmm? Nejamana boss, wife. Ah. Ivane amchirunga. Nee kalambu. Okay boss. Naan kalamburenda. Bye. Bye. Okay, bye. Bye bye. Enjoy your time. Bye guys. Drive safe. Hey, nikla drinking and driving. Call a okay, taxi. Sir. ஏய் மெல்ல. கடல் அலைகள் கரை சேர்ற மாதிரி மீனாவோட நினைவலைகள் உன்னை சேர துடிக்குது. எப்படி இருக்கு என்னோட கவிதை? நீயும் கவிதையும். சரி நான் கிளம்புறேன். ஏய் சிவா, மீனா, இட்ஸ் டு லேட். கோயிங், வெயிட். கம் ஆன், லெட் மீ கோ. கிளைமேட் நல்லா இருக்குல சிவா? என் கூடயே இருந்துட்டேன். ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸரா உனக்கு எவ்வளோ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இது ஒன்றும் தப்பு இல்லைடா. சாகடிச்சிருவேன். சாகடிச்சிருவேன். நாட் யூ. நான் சொன்னது வேற. எப்பவும் எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காதடா. யூ நோ வாட், என்னோட டிவோர்ஸ்க்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. என்னது? ஐ ஜஸ்ட் லவ்ட் யூ மீனா. Love just happens. ஹலோ பிரசாத், தலைவலிலாம் இல்லைல்ல? ஹேங் ஓவர்லாம் போயிடுச்சா? வாட் அபவுட் ஜான்? லேட்டாக போனதுக்கு அவனை பாஸ் வெளியே நிற்க வைக்கல.
அந்த விட்டு சுவாமி நீயே ஜாக்கிரதையா கோர்ட்டு கொண்டு வந்துறேன புரியுதா ஓகே ஓகே சிவாஜி வாட் கமிங் அங்க பாரு Just wait here. சுவாமியை கொண்டு இங்க போட்டுட்டு போயிருக்காங்க நம்மளை சுத்தி எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு சார் சாட்சி சொன்னவங்க எல்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க எங்கயோ கொண்டுட்டு நம்ம இடத்துல இது கொண்டாந்து போடணும் ஜெயிலே இருந்தாலும் அவனால எதுவும் பண்ண முடியும்னு நமக்கு வார்னிங் கொடுக்கிறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் யாரோ பசாரி இந்த கேஸ சிக்க வைக்கிறதுக்காக வேணும்னு செஞ்ச மாதிரி இருக்கு இப்போ யார் எது செஞ்சாலும் அது பசாரி மேல தான் பழி விழும் அதனால தான் இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணி இன்டென்ஷனோட பண்ணிருக்காங்க யோனா சுவாமி கே மர்டர் கே டைம் பர் மேரே கிளையன்ட் மிஸ்டர் நாராயண் பசாரி ஜெயில் கே அந்தர் தே ஆர் தூசரி பாத் யே ஹே கி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கா பூரா கேஸ் சுவாமி கி கவாஹி பர் ஆதாரித் தா अब स्वामी नहीं रहा तो कोई गवाह भी नहीं है नारायण पसारी पे जो भी आरोप लगाए गए थे वो साबित न होने के कारण उन्हें फौरन बरी किया जाए और वापिस डिपार्टमेंट में लिया जाए ये कोर्ट का ऑर्डर है எங்க இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க நான் என்னெல்லாம் செஞ்சனோ அதெல்லாம் சிஸ்டத்துக்காக தான் எப்பவும் உண்மை என் பக்கம் இருக்கு பசாரியும் நட்டும் ஒண்ணா சேர்ந்து மொத்த மும்பையுமே நாசப்படுத்திட்டானுங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா பசாரி நட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாம சத்ருன்னு இன்னொருத்தர் இருக்கான் தெரியுமா உனக்கு ஓகேவா சிவாஜி நான் மீட்டிங் ரெடி பண்றேன் ஒரு அண்டர்வேல் கிரைமினல காட்டி கொடுக்கிறதுக்கு இன்னொரு அண்டர்வேல் கிரைமினல் நமக்கு ஹெல்ப் பண்ணுவானா என்ன சினிமா டயலாக்லாம் என்கிட்ட பேசாத மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன் வந்துட்டு போ ஓகே தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ் அப்படினா நான் கேள்விப்பட்டது உண்மையா ஆமாப்பா உண்மைதான் பசாரி திரும்பவும் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டாரு என்னோட இன்வெஸ்டிகேஷன் ஃபேக்குன்னு சொல்லி எஸ்ஐடி கேஸ கேன்சல் பண்ணிட்டாங்க நான் தான் மும்பை கிரைம் பிரான்ச்ல போஸ்டிங் போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணேன் எதுக்காக அப்பா நான் தொடங்கி வச்சதை நானே தான் முடிச்சாகணும்ப்பா அண்டர்வேல்டுங்கிறது இப்ப இல்லவே இல்லை அதுக்கு காரணம் அதை எப்போ ஃபினிஷ் பண்ணி நான் என் கண்ட்ரோலுக்கே கொண்டு வந்துட்டேன் இந்த மும்பைக்கு ராமன் நான்தா ராவணன் நான்தா இந்த பசாரிடா நீ எனக்கு பின்னாடி பிறந்த முட்டா பயல உனக்கு முன்னாடி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா செக்டர் ஆளுங்களுமே என் பேக்கெட்டுக்குள்ளடா இந்த இந்த சிஸ்டம் எல்லாம் எதுக்கு யாருக்குன்னு தெரியாது அது யாருக்கிட்ட இருந்தாலும் அது எனக்காக மாறிக்கும் இது சிஸ்டமுக்கும் தெரியும் அந்த சிஸ்டம் ஹேண்டில் பண்றவனுக்கும் தெரியும் பசாரிய சாதாரண நடிச்சிட்டலடா நீ உனக்கு தெரிய வைக்கிறடா நான் யாரு நீ ஒரு மலைக்கிட்ட மோதிட்டங்கிறத மறந்துட்டாடா சிவாஜி கணேசன் இனிமே தான் நீ பார்க்க போற ருத்ர தாண்டவத்தை இந்த பசாரி நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு இப்போ இந்த சிட்டியில் இருக்கிற மொத்த பேருக்கும் தெரியும் இந்த பசாரி என்னெல்லாம் நடக்கும்னு இப்ப இருந்து ஒரு புது கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த அண்டர்வேல்ட் கேங்னால சிட்டி மொத்தம் உச்சா போக போகுதுடா
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னங்க பிளான் இதானே? எஸ் சார். இது புது யூனிட் ப்ராஜெக்ட் தானே? யா திஸ் ஒன் சார். எப்போ முடியும்? நெக்ஸ்ட் மந்த் சார். டைமுக்கு முடிச்சிருக்கேன் ரைட்? ஓகே சார். அப்புறம் இது ரெண்டும். ஷூர் சார். சார் கட் சேஞ்ச் பொசிஷன். ஹாய் சார். என்ன மாஸ்டர் ஷூட்டிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். டேக் ஒன் மோர். இன்னைக்காவது ஃபைட்ட முடிச்சிடுவீங்களா? ஒன் மோர் இன்னைக்கு முடிச்சிடுறேன் சார். ப்ளாக் பண்ணு, ப்ளாக் பண்ணு, ப்ளாக் பண்ணு, ப்ளாக் ஹிம். மார்த்திகோ, மார், உஸ்கோ மார், மார், மாரியர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல, பிரேக்கிங் நியூஸ் கே ஒரு பிரேக்கிங் நியூஸ். மும்பையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் வரிசையான கொலைகள்னால் மொத்த தேசமும் பயத்தில் உள்ளது. நமக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதில் ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஜி ஆர் ராம்தாஸ், மும்பையில் மிகப்பெரிய ப்ரொடியூசரான ஆசிஸ் சோப்ரா, இந்தியாவின் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சுனில் சிங்காரியா கூட இருக்காரு. இவர்களுடன் இன்டர் இண்டியா ஏர்லைன் சிஇஓ ஷாவுதீன் அகமத், ஏஞ்சல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட எம்டி ஷெய்தல கூட கொன்னுட்டாங்க. இத்தனை கொலைகளுக்கு காரணம் என்ன என்பதை மக்கள் அறியாததால் பீதியுடன் இருக்கின்றார்கள். அசிங்க எனக்கு மட்டும் இல்ல, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எங்க அரசாங்கத்துக்கும் சேர்த்துதான். இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு அசிங்க நடந்ததே இல்ல. மக்களோட வரி பணம் தான் நம்ம எல்லாரும் வாங்குற சம்பளங்கறத மறந்துடாதீங்க. சின்ன கேங்ஸ்டர், பெரிய கேங்ஸ்டர்னு மொத்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இமீடியட்டா ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். இன்னைக்கு அசம்பிளில நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். கவர்மெண்ட் ஒரு ஆபீசரை செலக்ட் பண்ணிருக்கு. இந்த புது கேங்ஸ்டர் எல்லாரையும் ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் டீம் உடனே தயார் பண்ணணும். இந்த டீமுக்கு உங்களுக்கு ஹெட்டா இருந்து வழி நடத்த போறது மிஸ்டர் நாராயண பசாரி. எதுக்காகன்னா, அண்டர் வேர்ல்டு மாஃபியாவோட டீடைல்ஸ் எல்லாம் பசாரி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காரு. இந்த ஆபரேஷனை பசாரிய தவிர வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு கவர்மெண்ட் நம்புது. அவர் கூட ஒர்க் பண்ண போற ஸ்பெஷல் ஸ்குவாட் டீமை அவரே செலக்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கு. இந்த ஸ்பெஷல் ஸ்குவாட்ல டிராவல் பண்ண போற எல்லாரோட லட்சியமும் ஒன்னா தான் இருக்கணும். வாண்ட் டு க்ளோஸ் யுவர் டார்கெட் சூன். தட்ஸ் ஆல். ஷூர் சார். சார், என்னோட ஸ்பெஷல் ஸ்குவாட் டீம் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன். நீரஜ் ஜோஷி, வசாப் பாலேக், சைத்தன்ய தேவ், முருகன், யாக்குப் திவான், பிரவீன் தாபோல்கர் அண்ட் தி ஆஃபீஸர் சிவாஜி கணேசன். சிவாஜி, உன்னோட டவுட் சிம்பிளி ரிடிகுலஸ். புது கேங்ஸ்டர்ஸ் உருவாக்குனது பசாரின்னு சொல்றியா? யூ நோ வாட், அவரை பத்தி நீ விசாரிச்ச கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, அத உன்னால தாங்கிக்க முடியல. பசாரி எக்ஸ்ட்ராடினரி ஆபீசர். இந்த மாதிரி புதுசா முளைக்கிற கேங்ஸ்டர்ஸ் அழிக்கணும்னா அவரை சந்தேகப்படாம நாம அவர் கூட வர்க் பண்ணி தான் ஆகணும். சாரி, டிஸ்டர்ப் பண்ணலையா உங்களே? நாட் அட் ஆல் சார். வாங்க ப்ளீஸ்.
சிவாஜி, இந்த புது கேங்க்கு பின்னாடி யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களை தவிர வேற யாருக்கு சார் நல்லா தெரியும்? தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். இந்த ஸ்பெஷல் ஸ்குவாடில் உன்னை எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? It's because I trust you. I trust you more. சார், நீங்கள் சிவாஜி கணேசன் எதுக்கு ஸ்பெஷல் ஸ்குவாட்ல சேர்த்தீங்க? முருகன், நண்பனை எப்பவும் பக்கத்தில் வச்சுக்கணும், எதிரியையும் துரோகியையும் கூடவே வச்சுக்கணும். அதுவும் சரிதான் சார். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. சிவாஜி கணேசனை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அவன் நமக்கு செஞ்சதை விட நாம் அவனுக்கு செய்ய போகிறதவன் சாகர் வரைக்கும் நடக்கக்கூடாது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. பாக்க மொத்த சிஸ்டத்தையும் கரைச்சி குடிச்சனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். யாரா இருக்கும்? பசாரி. பசாரியா சார்? ஆனா பாஸ், பசாரி இப்படி மிருகத்தனமா இப்படி நடந்துப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம சும்மா விடக்கூடாது பாஸ், அவனை ஏதாவது செய்யணும். ஒவ்வொரு மனுஷங்களையும் கடவுள் ராட்சசன் ரெண்டு பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல சொல்றேன், பசாரி ஒரு ராட்சசன் மட்டும்தான். நான் சொன்ன நீ நம்பினியா? இப்ப அனுபவி, பாத்துக்கிட்டே இரு. உன் கண்ணு முன்னாடியே இந்த மும்பைய பசாரி துண்டாக்குறானாலே மட்டும் பாரு. பஜ்ரங்கி, இங்க நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பசாரிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்ல. நடக்கிற எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்க உன் ஹெல்ப் வேணும். என்ன எதுக்கு கூப்பிட்ட? தப்பு செஞ்சிட்டியடா பஜ்ரங்கி. பணம் நம்ம வாழ்க்கை முடிவு பண்றதுக்கு முன்னாடி நாம நம்ம ஆசைக்கு வர முடியும். நீ எதுக்கு இங்க என்ன கூப்பிட்ட? பணம். பணமா? பணம் சேஃபா இருக்கிற வரைக்கும் தான் பேட்டர் சேஃப். ஆனா பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு நம்ம மனசால பாய ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் இது சாபம் தான். அதனாலதான் இதை எரிச்சிட்டு இருக்க. இப்ப என்ன சொல்ல வர்ற நீ? ஏன்டா டைம்ல நான் போகணும். பச்சிரங்கி, இப்போ வரைக்கும் டைம் ஒன்னோடுது. இரும்பு கடையில் எதுகளை ஈ ஓட்டிட்டு வாழ்ந்துட்டுருக்க. வெறும் பையன், உனக்கெல்லாம் எதுகளை ரெண்டு குடும்பம். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு முறைக்கிறேன். ஆட போடா. நான் சொல்கிற வேலையை சரியா? கை நிறைய பணம் தரேன். என்ன சொல்ல வர்ற? முதல்ல அதை சொல்லு. சிவாஜி, அவனால தான் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த நாம மறுபடியும் சேர்ந்திருக்கோம். பழைய புகையெல்லாம் மறந்துடலாண்டா. மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம சேர்ந்து வேலை செய்வோம். என்ன சொல்றடா? மறுபடியும் என்ன நீ ஏமாத்த மாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி? நண்பா, நான் சொல்றது நீ நம்பலனாலும் பரவாயில்ல, ஆனா இது நிஜம். இந்த காசை நீ நம்புடா. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ண. இந்த பணத்தை நீ எடுத்துக்கிறியா இல்லை நெருப்பில் போட்டுமா? மும்பையில் நடக்கிற விஷயங்களை டிவியில் பார்க்கும்போது எங்களுக்கு கொலை நடங்குதுப்பா. கண்ணா, நான் சொல்றதை கேளுப்பா, பாப்பாவையும் கூட்டிட்டு வந்துருப்பா. நான் எடுத்த வேலையை முடிக்கிற வரைக்கும் திரும்ப வரமாட்டேன். தம்பி, அங்கே நடக்கிறத டிவியில் பார்க்குறப்போ மொத்த மும்பை அழிச்சிருவாங்க போல இருக்கு. இங்கே பாருப்பா, பசாரியோட இன்வெஸ்டிகேஷனுக்காக தானே போனேன், அந்த வேலை தான் முடிஞ்சதில்ல. அப்பா சொல்கிறத கேளுப்பா, திரும்பி வந்துருப்பா. அப்பா, எதுக்காக இப்போ நீங்கள் பயப்படுறீங்க?
நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல சொல்லி கொடுத்தத வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழரசன் இவங்க வாழ்க்கையில நம்ம இனத்துக்காகவும் மொழிக்காகவும் அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு இதெல்லாம் சொல்லி கொடுத்த நீங்களே இப்ப திரும்ப வாண்டறீங்க நம்ம மக்களுக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் நான் நம்பற உண்மைக்காகவும் நான் போராடிட்டு இருக்கேன் ப்ளீஸ் உன்ன நினைச்ச பெருமையா இருக்குப்பா அப்பா நான் திரும்ப பேசுறேன் பிரசாத் சார் பசாரியும் பஜ்ரங்கியும் மீட் பண்ணிக்கிட்டாங்க சார் நேத்து நைட் சார் நம்ம இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சார் பஜ்ரங்கி எப்ப வேணாலும் உங்களை மீட் பண்ண வரலாம் பீ கேர்ஃபுல் சார் நேத்து நான் பசாரியை மீட் பண்ணேன் பசாரிக்காக டிபார்ட்மெண்ட்ல மொத்த பேர் வேலை பார்க்கறான் நம்ம ரெண்டு பேரை பத்தி அவன் முழுசா தெரிஞ்சுக்கிட்டானா அப்புறம் நம்மளுக்கு எண்டு கேடுதான் பசாரியை ஏத்து நம்ம ஃபைட் பண்ணோம்னா சத்ரியனா மட்டும் இருந்தா பத்தாது சாணக்கியனாவும் மாறி வேலை பார்க்கணும் உள்ளவா பசாரி நீ என்ன சொல்ல சொன்னியோ சிவாஜி கிட்ட அத நான் சொல்லிட்டேன் பாவ சிவாஜி ஆமா நண்பா அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கலாமே சூப்பர் டார்கெட் டாடி உங்களை இன்னைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா மறந்துட்டீங்களா இன்னைக்கு என்னோட பர்த்டே டாடி நீங்க இவ்வளவு சீரியஸா இருந்தா என்னால ஹாப்பியா இருக்க முடியாது சிரிங்க நல்லா தான் இருப்பீங்க Ah!
இங்கே வா. யுவர் ஓகே? ஓகே என்ன? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உங்களை கொல்றதுக்கு பெரிய அட்டாக்கே நடந்திருக்கு. யார் பண்ணா? அந்த புது கேங்ஸ்டர்ஸா? அவங்க தானே? அத பத்தி உனக்கு என்ன அக்கற? தெரிஞ்சுகிட்டு என்ன பண்ண போற? சிவாஜி, என்கிட்டயே மறக்கிறியா? அத பத்தி உனக்கு என்ன அக்கற? ஹண்ட்ரட் பர்சன்ட் பசாரி நம்மளை கொல்றதுக்கு ட்ரை பண்றா சார். நீங்க ஏன் சார் போலீஸ்க்கு இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கீங்க? இதுவே நமக்கு மைனஸ் ஆகும், அந்த நாய்க்கு பிளஸ் ஆகும் ஆயிரு சார். நம்ம பசாரியை மட்டும் டார்கெட் பண்ணுறோம், ஆனால் கண்ணனை மறந்துட்டோம். கண்ணன் தான் சார் பசாரிக்கு பிக்கஸ்ட் எனிமி. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் சார் ஒரு காலத்தில் மும்பையை கலக்கிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பிரிஞ்சிட்டாங்க. பஜ்ரங்கிக்கும் கண்ணனுக்கும் நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்கு, அவன் மூலயமா கண்ணனை மீட் பண்ணலாம். பஜ்ரங்கி மும்பைக்கு லீடர் பசாரி தான், நான் இல்லை. அதை என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும். எப்படி முடியும்? அவனை கொன்னாவது நான் நிரூபிக்கிறேன். காமெடி பண்ணுறதுக்கு இது டைம் இல்லை. ஏய், இதில் என்ன காமெடியை கண்ட? பசாரிங்கிறது ஒரு தனி ஆள் இல்லை, அவனை சுற்றி ஒரு ஆர்கனைசேஷனே இருக்க. ஆர்கனைசேஷனை டெஸ்ட்ராய் பண்ணணும்,
அப்புறம் அவங்களை பிரிக்கணும். அப்போதான் நெட்வொர்க் கனெக்ஷன் கட் ஆகும். தம்பிகளா, இவன் ஹீரோ தான்டா. நீ சொல்லு. சட்டத்துக்கு முன்னாடி நீயும் நானும் வேற. ஆனா பசாரி பத்தின விஷயத்துல நீயும் நானும் ஒண்ணுதான். அந்த சிஸ்டத்தை முடிக்கிறதுக்கு எனக்கும் ஹெல்ப் வேணும். இது குழந்தைங்க விளையாடுற பப்ஜி கேம் இல்ல. கை கொடுங்க தோழா. ஏதாவது ப்ராப்ளமா? ஓ இல்லமா. பரவாயில்ல சொல்லுங்க டாடி. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வயசு உனக்கு இல்லமா. இந்த ப்ராப்ளம் எப்ப சால்வ் ஆகும் தெரியலமா. நம்ம ரெண்டு பேரும் திரும்பி சென்னையே போயிடலாமா டாடி? அப்படில விட்டு போக முடியாதமா. இந்த ரிஸ்கான ஜாப் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? இப்போ நான் செய்யறது ஜாப் கிடையாது. நான் நம்பர் உண்மைக்காக போராடிட்டு இருக்கேன். ஒருவேளை ஏதாவது எனக்கு ஆயிட்டா தாத்தாவும் பாட்டியும் உன்னை பார்த்துப்பாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க டாடி. உங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டதுக்கான காரணம் மொத்த கேங்க் லீடர் கண்ணன் தான். எனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ என்னோட பிளானை கேளுங்க. நீ இருக்கிற இடம் பசாரிக்கு தெரிஞ்சு போச்சு. கூ எடுத்து ரைட் பண்றதுக்கு ஸ்குவாட் டீமோட நாங்க அங்க வந்துட்டு இருக்கோம். நீயும் ஆளுங்களும் அந்த இடத்தை விட்டு போயிடுங்க. சிவாஜி என்ன லூசாடா, நம்மள இந்த இடத்தை விட்டு போக சொல்றான். பசாரிய கொல்றதுக்கு இதை விட நல்ல இடம் எங்கேயுமே கிடைக்காது. அவனுங்க ரெண்டு பேரும் இங்க வரட்டும். சிவாஜியை நான் பாத்துக்கிறேன். பசாரிய நீங்க மிஸ் பண்ணாம போட்டுருங்க. பசாரி பிளான் பண்றத பார்த்தா கண்ணன் இந்த ஆபரேஷன்ல கொன்றுவான்னு நினைக்கிறேன். கண்ணங்க டீம் பசாரி கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சார். அதான் நமக்கு ரொம்ப நல்லது. என்ன ஆனாலும் சரி, பசாரி கிட்ட இருந்த கண்ணனை காப்பாத்தி ஆகணும். அதான் நமக்கு முக்கியம். எஸ் சார். We are ready sir. சார் சார்
Go that shit. இங்கே இல்லை சார். கோ கோ கோ. பிரசாத் கண்ணன் கொலை பண்ணிருப்பா. கண்ணன் முன்னாடியே செத்து போயிட்டான். மீனா, சிவாஜி பத்தி எனக்கு ஒரு ஷாக் நியூஸ் கிடைச்சிருக்கு. கேங் லீடர் கண்ணனை அட்டாக் பண்ண போன ஸ்குவாட்ல செத்து போன நம்ம ஆபீசர்ஸ் எல்லாருடைய சாவுக்கும் காரணம் சிவாஜி தான். சிவாஜியா? நான் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். சிவாஜி தான் கேங்ஸ்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். இத பார். சிவாஜியும் கண்ணனும் ஒன்றா சேர்ந்து தான் அண்டர்வேல்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்ணன் செத்துட்டான், இப்போ கேங் லீடர் சிவாஜி தான். இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு எப்படி முடிவு பண்ணீங்க? சிவாஜி கண்ணனை என்கொயரிக்காக கூட மீட் பண்ணிருக்கலாம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அண்டர்வேல்ட் கேங்ஸ்டர்ஸ் ரெடி பண்ண அவசியம் என்ன இருக்கு? அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லா விஷயம் தெரிய வரும். ஹலோ பாஸ், பசாரி உங்களை கைது பண்ண வந்துகிட்டு இருக்கான். நீ அங்கேருந்து உடனே கிளம்பிடுங்க. Thank you.
ரெஸ்ட் ரூம் கேன்டீன் ஒரு ரூம் விடாம செக் பண்ணுங்க குயிக் கோ சர்ச் சர்ச் கம் ஃபாஸ்ட் Timmy, Timmy, can you hear? Can you hear? Shivaji, nille. Ningal anda pakkama ponga. சிவாஜி கணேசன் அவர்கள் தான் புது கேங்ஸ்டர்ஸோட லீடர் என்று தெரிய வந்துள்ளது கிடைத்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது அவர்தான் இத்தொடர் கொலைகளை செய்திருப்பார் என டிபார்ட்மெண்ட் நம்புகிறது மும்பை கேங்ஸ்டர் கண்ணனும் சிவாஜி கணேசனும் சந்தித்து பேசியதற்கான வீடியோ ஆதாரம் டிபார்ட்மெண்டிற்கு கிடைத்துள்ளதாக நமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் எனவே சிவாஜி கணேசன் கைது செய்யப்படலாம் மீனா நான் சரண்டர் ஆக மாட்டேன் சிவாஜி இப்பவே என்கிட்ட சரண்டர் ஆயிடு இப்ப எங்க இருக்க போலீஸ் கிட்ட இருந்து யாராலயும் தப்பிக்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் போலீஸ் கறிய மட்டும் பேசாத. சரி ஒரு விஷயம் சொல்லு. அந்த புது கேங்ஸ்டர்ஸ்க்கு லீடர் நீதானா? ஏய் நான் ப்ரூவ் பண்ற வரைக்கும் அவன் சொல்றத நீயும் சொல்லிட்டு இருப்ப. ஏ மேல நம்பிக்கை இருந்தா நான் சொல்றத செய். அந்த பஜரங்கியை அரஸ்ட் பண்ண. அந்த கேங்க பத்தின மொத்த டீடைல் உனக்கு தெரிய வரும் மீனா. பஜரங்கி. துரோகியாகிட்டியடா பாஸ் பசாரி பஜ்ரங்கியை கொண்டுட்டான் எப்ப ஷாலு எங்க இருக்கா இங்க தான் இருக்காங்க பாஸ் இத குடுக்குறேன் டாடி எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க ஷாலு சாரிமா அவங்களால உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து தான் உன்னை ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வர வேண்டியதாயிடுச்சு டாடி எனக்கு புரியுது ஆனா டாடி டிவில
உங்களை பத்தி தப்பா சலு டிவில இப்ப வந்துட்டு இருக்கிற நியூஸ விட இனிமே தான் இன்னும் அதிகமா வரும் எந்த டிபார்ட்மென்ட்காக நான் என் மொத்த லைஃபையும் தொலைச்சேனோ அந்த டிபார்ட்மென்ட் இப்ப என்ன கிரிமினல்னு சொல்லுது இவ்ளோ கெட்டவனா என்ன இந்த டிபார்ட்மென்ட் பார்த்தாலும் எனக்கு இதுல இருக்கிற என்ன மாதிரி நல்லவங்க மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறாங்க நீங்க பேசுறது டாடி எனக்கு பயமா இருக்கு சலு Do you trust me? Daddy, உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைக்கும் போது எனக்கு வர கோவத்துக்கு ஒரே அடியில உன்னை கொல்லணும். சார், வேணா சார். இந்த ரெட் சிக்னல் இனி கிரீனுக்கு மாறாதா என்ன தம்பி எப்படி இருக்க எனக்கு ஒரு அட்ரஸ் வேணும் அதுக்கான ஆன்சர் மட்டும் சொல்ல இதா நீ கடைசியா முடிக்கிறத இனி நீ கண்டினியூஸா தூங்க போற இதுவரைக்கும் நிறைய ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆஃபீஸர்ஸ் கொண்டுட்டோம் சிவாஜி தான் கேங் லீடர்னு எங்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆஃபீஸர்ஸ் தான் கேங்ஸ்டர்ஸ் ஆமா பசாரி கூட இருக்கிற ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அண்டர்வெல் கேங்ஸ்டர்ஸ் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாரையும் கொண்டது அதுக்காக தான் சிவாஜி ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் மீனா நீ என்ன நம்பட்டி பரவாயில்ல நான் உனக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் சென்ட் பண்றேன் அதை ஸ்டடி பண்ணி இன்வெஸ்டிகேஷன் முதல்ல ஆரம்பி எல்லார் ஃபோனையும் டேப் பண்ண என் ஃபோனையும் சேர்த்த மும்பையில் இருக்கிற எல்லா கேங்ஸ்டரோட லீடர் நான் தாங்கிறது சிவாஜி தவிர வேற யாருக்கும் தெரியாது இந்த விஷயம் வெளியே மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி சிவாஜி நம்ம கொலை பண்ணிடணும் இந்த ஆப்ரேஷனில் எவன் தலையிட்டாலும் அவன் தலையை தூக்கிடுங்க யாரா நீங்க விடுங்கடா டேய் விடுங்கடா சொல்றல விடுங்கடா டேய் விடுங்கடா ஏய் கத்தா உட்கார் அமைதியா சொல்றல இந்த செஞ்சு என் குழந்தை ஒண்ணும் பண்ணிடாத பசாரி என் குழந்தை விட்டு பசாரி உன்கிட்ட தான் சொல்றேன் விடு மரியாதைய குழந்தை விட்டு நெஞ்சு கேட்டுக்கறே பசாரி வேண்டாம் என் குழந்தை விட்டு நம்ம குழந்தை பசாரி வேணாம் சொல்றத கேளு தயவு செஞ்சு கேளுங்க பதாரி வேணா உடுறா வேணா விட்டுடு நீ என் குழந்தை வேணாடா நீ அழுவத பார்த்து ரசிக்க எனக்கு நேரம் இல்லை சிவாஜி பிடிக்கணும்னா கண்டிப்பா ஷானு எனக்கு வேணும் நான் சொல்றதை இப்ப நீ செய்யலனா இந்த முறை விரல வெட்ட மாட்டேன் தலை வெட்டிடுவேன் ஜான் சொல்லு சார் என் போனை டேப் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் சார் ஷாலு எங்க இருக்க அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க சார் நீங்க உடனே அங்கேருந்து கூட்டு போயிருங்க சார் ஓகே சார் நான் சொல்றத ஜாக்கிரதையா கேளு வீட்டு விட்டு வெளியே வா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற லாஸ்ட் பஸ் ஸ்டாப்ல வந்து நில்லு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகே டாடி பசாரி அந்த குழந்தைய மட்டுமாவது விட்டுரு
यादव फॉलो हर। Shadows on the move. शालू वा 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 Ha ha ha!
ஷாலு, வேகமா, come on, come on. ஷாலு, just listen to me. இங்க இந்த நகரக் கூடாதா? எனக்கு பண்ண எல்லா துரோகத்தை விட இந்த சிட்டிக்கு பண்ண துரோகத்தை விட இது எல்லாத்தையும் விட நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ண துரோகத்துக்காக உன்னை ஜஸ்ட் சாகடிக்க போறதில்ல. நீ மறக்க முடியாத அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போற. நீ கொடுத்த பனிஷ்மெண்ட் சின்ன பையன் மாதிரி நினைச்சு என்ன மறக்க சொல்றியா? டிசப்பாயிண்ட் ஆகுற. உன்னை எவ்வளவு நம்பிச்ச இந்த கவர்மெண்ட். உனக்கு பிடிச்ச எல்லா கடவுளையும் வேண்டிக்கோ. Ah!
டாடி பாத்து சாலு பாஸ்டர் வேணடா மறுபடி மறுபடி தப்பு பண்ணாத எங்கிட்ட வச்சுக்காத சாலு பார்க்காத போ வெச்சுதான்டா மொத்த கேங்கையும் அழிக்க போற சிம்டாங்காரே இவன்டா சிம்டாங்காரே